பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ இவ்வளவு ஆசாசையா செய்யற இந்த ஏற்பாடுகள் எல்லாம் உன்னை நிராசையாக்க போகுது எழல். என்னை மன்னிச்சிடு. மாம்ஸ் மாம்ஸ், இந்த மண்டபம் சூப்பரா இருக்கு, இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஏ ஆனந்தி, கல்யாணம் கையெழுக்கு தானே, அவளுக்கு எந்த மண்டபம் பிடிக்கும்னு அவளே சொல்லட்டுமே. நீ போன் அவகிட்ட கூட. அதுவும் ஒரு வகையில கரெக்ட் தான் அண்ணி. நீங்க வேணா பாருங்க, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் அக்காவும் செலக்ட் பண்ணுவாங்க. அக்கா நீ பார்த்து சொல்லு. நம்ம ரிசப்ஷனை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்துக்கு முதல் நாளே வச்சுக்கலாமா, இல்லை கல்யாணம் முடிஞ்சு ஈவினிங் வச்சுக்கலாமா? ஓ இஷ்டம். ஏய் என்ன கயல், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் என் விருப்பம்னு எதுவுமே இல்லை, உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் எனக்கும் பிடிக்கும். உனக்கு இதில் எந்த மண்டபம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதுக்கு இன்றைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலாம். உனக்கு எந்த மண்டபம் பெட்டராக இருக்குன்னு தோணுதோ அதையே நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழு. அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கயல் என்னாச்சு? என்னாச்சு? ஒரு மாதிரி டல்லா இருக்க. ஐயோ ஒண்ணுமே இல்லை, எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன தலைவலியா? நீ டல்லா இருக்கும் போது நான் யோசிச்சேன், இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இரு நான் போய் உனக்கு சூட டீ போட்டு எடுத்துட்டு வரேன், அத குடிச்ச உடனே தலைவலி பறந்துரும், அதுக்கப்புறம் நீ செலக்ட் பண்ணலாம். ஓகே நீங்க இருங்க, நீங்க போய் அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் கையிலுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் முடியாது, என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் டீ போடுறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? அது சரி, வாய் மூடு. அத்த நீங்க இருங்க, சூட உங்க எல்லாருக்கும் டீ போட்டு நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ மாப்ள எதுக்கு மாப்ள? அதெல்லாம் முடியவே முடியாது. ஏ எனக்கு இந்த மாதிரி எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாப்பிளைக்காக அந்த பெரியப்பனுக்கு காலத்துக்கு நாங்க அடிமையா இருக்கலாம். எழில் மாப்பிளைய கயல் கழுத்துல தாலி கட்ட இன்னும் நான் என்ன வேணும்னாலும் செய்வேன், எதை இழக்குனாலும் நான் தயாரா இருக்கேன். என்ன மாப்பிள்ள, நீங்க போய் வீட்டு மாப்பிளைக்கு நாங்க தானே இதெல்லாம் பண்ணணும், நீங்க போய் எங்க எல்லாரும். நீங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, நாளைக்கு கயல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் அப்பா அம்மாக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாளா என்ன? அதே மாதிரிதான் அத்த இதுவும். முதல்ல நீங்க நாங்கன்னு பிரிச்சு பாக்காதீங்க, மாப்பிள்ளன்னு முறையை கொடுத்து விலைக்கு வைக்காதீங்க. நானும் உங்க பையன் மாதிரிதான், நான் உங்களுக்காக என்ன வேணா செய்யலாம், குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தாங்க குடிங்க. ஆனந்தி இந்த அறிமுகம். கயல் திஸ் இஸ் ஃபார் யூ.